வணக்கம். நம்ம எல்லாமே ரயிலில் பயணம் செய்கிறோம். ஆனால் அந்த ரயிலை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்குங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய ரயில்வே உலகில் மிகப்பெரிய தொடர்வண்டி வலையமைப்புகளில் ஒன்று. இந்திய ரயில்வேயில் ஆண்டுக்கு 500 கோடி மக்கள் பயணிக்கிறார்கள். ஆண்டுக்கு 35 கோடி டன் சரக்கானது இடம்பெயர்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 16 லட்சம் பணியாளர்கள் இதில் பணிபுரிகிறார்கள். பிரிட்டிஷார் இந்தியா மொத்தத்தையும் கொள்ளையடித்து சென்றிருந்தாலும் அவர்கள் செய்த சில நன்மைகளில் ஒன்று இந்தியா முழுமையும் ரயில் மூலமாக இணைத்ததுதான். இன்று ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான இந்தியர்கள் ரயில்வே மூலமாக இந்தியா முழுமையும் மிக குறைந்த செலவில் பயணிக்கிறார்கள். இதில் ரயில் வண்டி 1853 ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1947 இந்திய சுதந்திரத்தின் போது மொத்தம் 42 தொடர்வண்டி அமைப்புகள் இருந்தன. 1951 ஆண்டு அவை தேசியமயமாக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்ட போது உலகின் மிகப்பெரிய வலையமைப்புகளில் ஒன்றாக உருவானது. இவ்வாறு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பயணிகள் ரயிலிலேயே கிட்டத்தட்ட 18 விதமான ரயில்கள் இருக்கின்றன என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. வாருங்கள், அந்த 18 வகை பயணிகள் ரயிலை பற்றி தெரிந்து கொள்வோம். துரந்தோ எக்ஸ்பிரஸ், பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்துகளை போன்றவைதான் இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் வகை. துறந்த ரயில்கள் இடையில் எங்கும் நில்லாமல் செல்லும். உதாரணமாக சென்னை சென்ட்ரல் மற்றும் மதுரை இடையே இயக்கப்படும் துறந்த ரயில் இடையில் வேறு எந்த முக்கியமான ரயில் நிலையத்திலும் நிற்காமல் மதுரைக்கு மட்டுமே சென்றடையும். மற்ற விரைவு ரயில்களை காட்டிலும் துறந்த ரயில்களில் பயணிக்கையில் சில மணி நேரங்கள் முன்னதாகவே நாம் செல்ல வேண்டிய இடத்தை சென்றடையலாம். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் என்பவை அந்தந்த மாநில தலைநகரங்களில் இருந்து இந்திய தலைநகரான புதுடெல்லி வரை இயக்கப்படும் ரயிலாகும். 1969 ஆண்டிலிருந்து இயக்கப்படும் இவ்வகை ரயில்கள் மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியவை. சென்னையிலிருந்து புதுடெல்லி வரை சென்னை ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் இயக்கப்படுகிறது. ஏசி எக்ஸ்பிரஸ். ஏசி எக்ஸ்பிரஸ் வகை ரயில்கள் முழுக்க முழுக்க குளிர்சாதன வசதியுடைய பெட்டிகளை கொண்ட ரயில்கள் ஆகும். இவை கிட்டத்தட்ட துறந்த ரயில்களை போன்றவை தான். என்றாலும் வழியில் சில மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் நின்று செல்கின்றன. இவ்வகை ரயில்கள் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகம் வரை பயணிக்கின்றன. சதாப்தி எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலில் மிக முக்கிய ரயிலாக சொல்லப்படுகிறது. சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒரு மாநிலத்திற்கு உள்ளேயோ அல்லது 2 மாநிலங்களுக்கு இடையேயோ இருக்கும் முக்கிய நகரங்களை சதாப்தி எக்ஸ்பிரஸ் இணைக்கிறது. பகல் நேரத்தில் மட்டுமே இயக்கப்படும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒரு தினசரி ரயிலாகும். காலையில் ஒரு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாலையில் மீண்டும் அதே ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். சதாப்தி ரயிலை போன்றே இரு நகரங்களுக்கு இடையே இயங்கும் தினசரி ரயில்தான் இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் என்றாலும் இவை 2 அடுக்கு இருக்கைகள் கொண்டதாகும். முழுக்க முழுக்க ஏசி வசதி செய்யப்பட்டது. ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ். ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் என்பது சாதாரண சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில்களை காட்டிலும் சற்றே பயண கட்டணம் குறைவான ரயில்கள் ஆகும். இவற்றில் ஏசி மற்றும் நான் ஏசி பெட்டிகள் உண்டு. இவை மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகம் வரை போகக்கூடியவை. கரிப்ரத். கரிப்ரத் என்பதற்கு ஏழைகளின் ரதம் என்று பொருள். 3 அடுக்கு ஏசி படுக்கை வசதி கொண்ட இந்த கரிப்ரத் ரயிலில் மற்ற ரயில்களில் 3 அடுக்கு ஏசி படுக்கை வசதி டிக்கெட் கட்டணத்தில் 1/3 செலுத்தினால் போதுமானது. ஏழைகளும் ஏசி படுக்கை ரயிலில் செல்லும் அனுபவத்தை பெற வேண்டும் என்ற நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கரிப்ரத் ரயில் ஆகும். அடுத்து சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில்களைப் போலதான் இந்த சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகிறது. ராஜ்தானி ரயில் மாநில தலைநகரில் இருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது. ஆனால் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒரு மாநிலத்தின் மற்ற முக்கிய நகரங்களிலிருந்து டெல்லி வரை இயக்கப்படுகின்றன. யுவா எக்ஸ்பிரஸ். துறந்தோ ரயில் போலவே தான் இந்த யுவா எக்ஸ்பிரஸ் ரயிலும் இரு நகரங்களுக்கு இடையே பாயிண்ட் டு பாயிண்ட் முறைப்படி இயக்கப்பட்டாலும் இந்த ரயிலில் இருக்கும் 60% இருக்கைகள் 18-45 வயதுக்குட்பட்டவர்களாக ஒதுக்கப்படுகிறது. அவ்வளவாக யுவா எக்ஸ்பிரஸ் வெற்றி பெறவில்லை. இன்று இவை டெல்லி மும்பை டெல்லி ஓஹரா இடையே மட்டுமே இயக்கப்படுகிறது. கவிகுரு எக்ஸ்பிரஸ். இந்திய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூரை கௌரவிக்கும் பொருட்டு 2011 ஆண்டு அப்போதைய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜியால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த கவிகுரு எக்ஸ்பிரஸ் ஆகும். விவேக் எக்ஸ்பிரஸ். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு 2013 ஆண்டு துவங்கப்பட்டது இந்த விவேக் எக்ஸ்பிரஸ். 4 வெவ்வேறு வழித்தடங்களில் விவேக் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகிறது. இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில்களை காட்டிலும் மிக வேகமாகவும் குறைவான நிறுத்தங்களிலும் நின்று செல்லும் ரயில்கள் தான் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆகும். பகல் நேரத்தில் மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயில்களில் சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில்களை காட்டிலும் கட்டணம் சற்று அதிகம்.
எக்ஸ்பிரஸ் ரயில்கள். எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான் இந்தியாவின் பயன்பாட்டில் இருக்கும் பொதுவான பயணிகள் ரயிலாகும். இவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்களை காட்டிலும் இடையில் அதிக நிறுத்தங்களில் நின்று செல்கிறது. ராஜ்ய ராணி எக்ஸ்பிரஸ். ஒரு மாநிலத்தில் இருக்கும் முக்கிய நகரங்களை அம்மாநிலத்தின் தலைநகருடன் இணைப்பவை இந்த ராஜ்ய ராணி எக்ஸ்பிரஸ் ரயில்கள். ஃபாஸ்ட் பேசஞ்சர். எக்ஸ்பிரஸ் ரயில்களை போன்றவே தான் ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயில் என்றாலும் இந்த ரயில்தான் செல்லும் இடத்திற்கு இடையில் இருக்கும் அனைத்து ரயில் நிலையங்களும் நின்று செல்கிறது. இவை பொதுவாக 40-80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகின்றன. சப் அர்பன் ரயில்கள். மும்பை, சென்னை, புனே போன்ற பெருநகரில் மட்டுமே இயக்கப்படும் பயணிகள் ரயில் தான் சப் அர்பன் ரயில்கள். இவற்றில் முன்பதிவு பெட்டிகள் எதுவும் கிடையாது. சுற்றுலா ரயில்கள். ஆடம்பரமாக இந்தியாவையே சுற்றி பார்க்க ஆசைப்படுபவர்களுக்குவே இந்திய ரயில்வே வழங்கும் சேவை தான் இந்த சுற்றுலா ரயில்களாகும். மகாராஜா எக்ஸ்பிரஸ், டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ் போன்ற இந்த ரயில்களில் கட்டணமே 100,000 ரூபாயை தொடுகின்றன.